நிச்சயமா இது வந்து ஒரு காலத்தின் கட்டாயம். ஏன்னா இந்த இடத்துல வந்து இந்த ஆளுநரோட செயல்பாடுகளுக்கு வந்து ஒரு ஒரு பிரேக் போன்ல வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து அரசியல் சட்டத்தின் அடிப்படையில் இருக்கிற ஆளுநர் வந்து சட்டத்தரவை அதிகாரத்தையும் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் அரசின் அதிகாரத்தையும் அது வந்து கம்ப்ளீட்டா ஓரங்கட்டிட்டு அவர் வந்து தன்னிச்சையாக செயல்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதனால சரியான நேரத்துல சரியான விதத்தில் கொண்டு வரப்பட்ட ஒரு தீர்மானம். நீங்க தொடர்ந்து கடந்த காலங்களில் பாத்தீங்கன்னா சமீபத்தில் லேட்டஸ்டா பாத்தீங்கன்னா ஸ்டெர்லைட் பத்தி பேசின விஷயம் ஆகட்டும், அதே மாதிரி ஒரு மசோதா வந்து பாஸ் பண்ணாத வச்சுதான் நிலவரிப்புக்கு சம்பந்தங்கிற ஒரு விஷயங்கள் ஆகட்டும், இதெல்லாம் வந்து சர்ச்சைக்குரிய விஷயங்கள். ஸ்டெர்லைட் விஷயங்கள்லாம் சர்ச்சைக்குரிய விஷயங்கள். சிபிஐ கூறி போயிட்டு இருக்கு, ஒரு அருணாச்சலம் கூறி போயிட்டு இருக்கு, சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போயிட்டு இருக்கு, இதெல்லாம் போயிட்டு இருக்கும்போது நீங்க ஒரு விஷயத்தை பத்தி பேசுறீங்கன்னா ஒரு ஆளுநர் சாதாரணமா அது மாதிரி பேசுறதுக்கான வாய்ப்பே கிடையாது, பேசக்கூடாது. அதே மாதிரி தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கம் ஒரு கொள்கை முடிவு எடுத்திருக்கோம், அதாவது புதிய கல்விக் கொள்கையை நாங்கள் ஏற்றுக்கலன்னு சொல்றாங்க. அதை வந்து பிரபலப்படுத்தி கொண்டு கவர்னர் வந்து அதை வந்து பாராட்டி கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறார், எல்லாருக்கும் பேசிக் கொண்டிருக்கிறார். அதே மாதிரி பாத்தீங்கன்னா சனாதனத்தை பத்தி பேசுறாரு, தௌரியம் இதை பத்தி பேசுறாரு, திராவிடர்களுடைய வரலாறு பத்தி அது பேசுறப்ப வயசுல தப்புக்கிறாங்க. தப்பு தப்பான ஒரு விஷயங்கள்லாம் கோட் பண்ணும்போது, வரலாறு தவறாக கோட் பண்ணும்போது, வரலாறு வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு இயக்கம், அந்த இயக்கம் என்ன வரலாறு சொல்லியதோ அந்த வரலாறு வந்து ஆளுநரும் கோட் பண்ணும்போது நிச்சயமாக வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசுக்கு வந்து ரொம்ப சங்கடமான ஒரு சூழலை சந்திக்க வேண்டிய அவசியம் இருக்கு. அதே மாதிரி லாஸ்டா பாத்தீங்கன்னா வந்து இந்த இந்த வருஷத்தின் முதல் உரையை படிக்கும்பொழுது பல விஷயங்கள் விட்டுட்டு படிச்சாரு. அந்த சமயத்துல வந்து அந்த விடப்பட்ட விஷயங்கள் எல்லாம் வந்து கேட்கணும்னு சொல்லிட்டு இந்த முதல்ல வந்து ஒரு தீர்மானம் வந்தாரு. இப்ப அடுத்தது இன்னைக்கு வந்து இந்த தீர்மானம் வந்திருக்கு. அது முக்கியமான ஒரு விஷயம் கவனிக்கணும். முதல்ல பேசும்போது தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த அரசை பத்தி டெல்லிக்கு போகும்போதும் பிரதமர் சென்னைக்கு போகும்போதும் வந்து தவறாக சொல்லுகிறார் அப்படின்னு ஒரு விஷயத்த அவர் சொல்றாரு. இது வந்து ஒரு சட்டமன்றத்துல ஒரு முதல்வர் சொல்றா பதிவு பண்றாரு அப்படின்னா அது உறுதியான தகவல்கள் கிடைக்காம அதை பதிவு பண்ண மாட்டார். அதனால வந்து இந்த மாதிரியான ஒரு ஆளுநர் வந்து ஒரு சுமூகமாக ஒரு அரசு செயல்படுவதற்கு தடையாக கிட்டத்தட்ட 14 மசோதாக்களை பெண்டிங் வச்சிருக்கிற ஆளுநர் அவர்கள், அதே மாதிரி வந்து சர்ச்சைக்குரிய பல கருத்துக்களை தொடர்ந்து பேசிக் கொண்டு வருகிற கவர்னர் அவர்கள், அரசியல் சட்டப்படி ஒரு பதவியில் இருக்கிற கவர்னர் அவர்கள், அம்பேத்கர் வந்து தெளிவாக சொல்லிட்டு போனார், தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வர் முதல்வர் தலைமையில் இருக்கிற அமைச்சரவை அமைச்சரவை சொல்கிற விஷயங்களை நீங்க ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதே மாதிரி மாநில சட்டசபை ஏற்ற தீர்மானத்தை நீங்க ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னா வந்து அரசியல் நிர்ணய சபையில் விவாதத்தில் அம்பேத்கர் தெளிவாக சொல்லிட்டு போயிருக்கார். ஸோ இதெல்லாம் வந்து எல்லாத்தையும் மூலியமாக வச்சுட்டு வந்து ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு ஆதரவாக ஒரு குறிப்பிட்ட கட்சியின் காரியாலயமாக ராஜ்பவனை மாற்றிருக்காருன்றதை இன்னைக்கு சட்டமன்றத்தில் வந்து முதல்வர் சொல்றதை நம்ம பார்க்கறோம். நம்ம முதல்வர்கள் சட்டமன்றத்தில் பதிவு பண்ணார் அப்படின்னா அவருக்கு வந்து அது பதிவு பண்ணுறதுக்கான உரிமை இருக்கிறது மட்டும் இல்லாமல் அதில் ஏதோ உண்மை இருக்கிறது என்ற விஷயத்தையும் நம்ம பார்க்கணும். நம்ம எல்லாத்தையும் வந்து ஏதோ என்ற ஒரு விஷயத்தை வந்து பதிவு பண்ண முடியாது. பிரியண்ணா, ஆளுநர் வந்து ஆளுநர் அரசியல்வாதியாக செயல்படுகிறார், ராஜ்பவனை அரசியல் பவனாக மாற்றிவிட்டார் என்றெல்லாம் கடுமையான குற்றச்சாட்டுகளை கருத்துக்களை அவையிலே முன்வைத்திருக்கிறார் முதலமைச்சர். கண்டிப்பாங்க மாற்றிருக்காரு. அதாவது வந்து யாருமே இதெல்லாம் எதிர்பார்க்க மாட்டாங்க. அதாவது இதுக்கு முன்னாடி இருந்த எந்த கவர்னரும் ஐஏஎஸ் ஆஸ்பிரன்ஸ் ஐஏஎஸ்க்கு போறவங்க பதவிக்கு போறவங்க கூப்பிட்டு பேசுறாங்க இல்லையா, அப்படி பேசுறவங்ககிட்ட வந்து நீங்க அரசியல் சட்ட அடிப்படையில் நீங்க செயல்படணும்னு சொல்லணும். ஆனா என்ன சொல்றாரு கவர்னர், மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் ஒரு பிரச்சனை வந்தா நீங்க மத்திய அரசு பகுதிக்கு நான் ஐஏஎஸ் பொறுப்பு வைக்க போகும் மாணவ மாணவர்கள்ட்ட சொல்றாரு. அது வந்து எவ்வளவு தவறான ஒரு வழிகாட்டுதல். நீங்க அரசியல் சட்டப்படி செயல்படணும், எந்த மாநிலத்தை ஒர்க் பண்ணீங்களோ அந்த மாநிலத்தோட சட்டத்தின் அடிப்படையில் செயல்படணும், அரசியல்வாதிகள் அந்த சட்டத்தை மீது தான் நீங்க சுட்டி காட்டணும் அப்படின்னு ஒரு கவர்னர் சொல்லுவே தவிர நீங்க மத்திய அரசு தாழ்வாக செயல்படணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் பாம்பு பிளாஸ்ட் போன்ற விஷயங்கள்ல வந்து அவர் கருத்துக்களை வந்து நிச்சயமாக அவங்க ஏற்றுக்கொள்ள ஒரு முடியாத ஒரு விஷயம், அவருக்கு வந்து தேவையில்லாத ஒரு விஷயமும் கூட. அதனால வந்து இது பழைய கவர்னர்லேருந்து கவர்னர்கள்லேருந்து முற்றிலும் மாறுபட்டதாக இருக்காரு. இதை கிட்டத்தட்ட வந்து தமிழ்நாட்டில் பாஜக வளர்க்கறதுக்கு அண்ணாமலையோட இவரும் போட்டி போட்டு வளர்க்கிற ஒரு சந்தேகம் வந்து திமுகவுக்கு வந்திருக்கிறது நம்ம நியாயமான ஒரு சந்தேகமாக நம்ம பார்க்குறோம். அதெல்லாம் ராஜ்பவனை வந்து ஒரு கட்சிக்கார பாஜக அலுவலகமாக மாற்றி விட்டார் என்கிற சந்தேகம் வந்து ஆளுங்கட்சிக்கு தோன்றியிருக்கிறது நம்ம பார்க்குறோம். ஸோ இது வந்து இப்போ பிரதமர் வந்துட்டு போயிருக்கிற இந்த சமயத்தில் வந்திருக்கிற இந்த தீர்மானம் நிச்சயமாக இந்த விஷயத்தை பற்றி பிரதமருக்கு வந்து முதல்வர் சொல்லியிருப்பார் என்ற கருத்து. இந்த மாதிரி கவர்னர் இப்படிதான் செயல்படுறார் என்ற விஷயத்தை பிரதமரிடம் அவர் கொண்டு போயிருப்பார் முதல்வர் அப்படின்னு நினைக்கிறேன். நான் இந்த விஷயம் இருக்கு இந்த மாதிரிதான் செயல்பட்டுக் கொண்டிருந்தால் இப்ப இன்னைக்கு எப்படி வந்து பேரவை விதியை வந்து தளர்த்தி ஆளுநருக்கு எதிராக ஒரு தனி தீர்மானம் கொண்டாங்களோ, அதே மாதிரி ராஜ்பவனுக்கு எப்படியே வந்து ஆளுநர் பட்ஜெட் இருக்கு அந்த பட்ஜெட்ல வந்து கட் பண்ணணும், பாதி கட் பண்ணிட்டு வச்சுக்கோங்க. அது இந்த மாதிரி அனாவசியமா எல்லாரும் கூப்பிட்டு மீட்டிங்கெல்லாம் போட்டு என்டர்டைன்மெண்ட் சார்ஜஸும் போட்டு நிறைய செலவு பண்ணக்கூடிய வாய்ப்பு எல்லாம் குறைஞ்சிடும். ஸோ நீங்க வந்து அரசியல் சட்ட அடிப்படையில் உங்களுக்கு நீங்க எல்லையை மீறி நீங்க செயல்படும் போது மாநில அரசுக்கு உங்களை வந்து ஒரு கட்டத்தில் ஒரு இடத்துல நிற்க வேண்டிய அவசியம் இருக்கு. அதனால இந்த மாதிரியான ராஜ்பவனோட பட்ஜெட் எஸ்டிமேட் எல்லாம் கட் பண்றது வந்து இன்னும் கொஞ்சம்
அவருக்கு ஆளுநர் வந்து கொஞ்சம் அவர் வந்து கொஞ்சம் யோசிக்க வைக்கும் நான் நினைக்கிறேன். ஆனா இந்த தீர்மானமே வந்து முக்கியமான தீர்மானம். தமிழக இந்திய வரலாற்றில் வந்து முக்கியமாக ஒரு ஆளுநருக்கு ஏதாவது போடப்பட்டது இந்த தீர்மானம். இதுக்கு முன்னாடி இப்ப பேசின இவர் சொன்ன மாதிரி ஈஸ்வரன் அவர் சொன்ன மாதிரி ஏற்கனவே எதிர்கட்சி ஆளுநர் பல மாநிலங்கள்ல கவர்னர்கள் மூலமாக அந்த அரசுமுறை செயல்பாடுகள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. சோ என்னென்ன எதிர்கட்சி மாநிலங்கள் இந்த மாதிரி பாதிக்கப்பட்டுவோ அந்த எதிர்கட்சி மாநிலங்களுடைய முதல்வர்கள் மாநாட்டை கண்டிப்பாக வந்து இவர் ஸ்டாலின் அவர்கள் கூட்டி நிச்சயமா கூட்டாட்சி முறையில் இந்த ஆளுநர்கள் நடந்து கொண்டிருந்த விஷயங்களை பற்றி விவாதிக்க வேண்டும் என்பது என் கருத்து.